ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி வ்ளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஞாயிற்றுக்கிழமை வேலைகள் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து ஹஸ்பண்டோட கடல் தொழில் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வ்ளாக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை வேலைகள் வந்து மார்னிங் காஃபியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாளாக காஃபி குடிக்கிறத நிறுத்தியிருந்தேன். அந்த ப்ரூவோட வாசனை என்ன மறுபடியும் சுண்டி இழுத்து காஃபி குடிக்க வச்சிருச்சு. காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். காலையில் வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இட்லிக்கு வந்து சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் தேவை கட் பண்ணுறதுக்கு அப்படின்றதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை உரிச்சிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன். இது வந்து பப்பிஜாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பப்பிஜாம் பிடிக்கிறவங்க யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொண்ணு அப்போ தான் கொண்டு வந்தா, அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்ததும் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் காட்டினேன். வெங்காயத்தை வந்து உரிச்சிக்கிறேன் இப்போ. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு ஸ்டோரி சொல்லணும். இந்த கத்தியை பற்றி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, இந்த கத்தி வந்து நான் எங்கேயுமே வாங்கலை. ஒரு வாட்டி நான் ஊருக்கு போயிட்டு வர டைமில் என்னாச்சுன்னா, கூடங்குளம் பக்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ரொம்ப பெருசு இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் ஒரு ஹோட்டல் பக்கத்தில் தான் நாங்கள் விழுந்தோம். பைக்கில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து இடிச்சிட்டான். ஹோட்டல் பக்கத்தில் தான் நாங்கள் விழுந்தோம். அந்த ஹோட்டல்காரர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த டைமில் அந்த ஹோட்டல்காரர் எங்கள் பை நாங்கள் கொண்டு போன துணி பையில் வந்து தெரியாமல் இந்த கத்தியை வச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹோட்டலில் யூஸ் பண்ணுற கத்தி இது. இந்த கத்திக்காகவே இந்த கட்டிங் போர்டு வாங்கினேன்னா இவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த கத்தி. எல்லாத்துக்குமே இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன எல்லாத்துக்குமே நீ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. எவ்வளோ சூப்பராக வெட்டுது பாருங்கள். சின்ன கத்தி தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது ஹோட்டலில் இப்படி வெங்காயம் கட் பண்ணும்போது நின்று பேன் வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்படி யாராவது இருக்கீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆனியன் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்படி இருக்கும். இது வந்து வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீட் போட்டிருக்கேன், அதனால நானும் ஸ்பீடாக கட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் நான் கொஞ்சம் ஸ்லோ தான், அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான். சிக்கன் குழம்புக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துப்பேன். நீங்கள் யாராவது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறீங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். கட் பண்ணி வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து வேலைகள் ஈஸியாக இருக்கும். காலையில் பாலும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மூணு நாளைக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். திருகிறது வந்து எனக்கு தெரியாது, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு குழம்புக்கு. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காவும் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துப்பேனா. இது வந்து என் சித்தியோட ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரைச்செடுத்துக்கலாம், இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பா, நாலு ரெட் பீஸு, அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் சீக்கிரம் சீக்கிரம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறமா வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குக்கர் வந்து ரொம்ப சின்ன குக்கராக வச்சுட்டேன். அது வந்து இது சிக்கன் சேர்த்ததுமே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, அதனால் நான் வந்து குக்கரை வந்து பெரிய குக்கருக்கு மாற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் பெரிய குக்கருக்கு மாற்றினேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது குழம்பு பத்தாது அப்படின்ட்டு, அதனால் பெரிய குக்கருக்கு மாற்றிட்டு மிளகாத்தூள், அப்புறமா சக்தி சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ரெண்டு மசாலா தான் சேர்த்துப்பேன், வேறு ஒன்றுமே எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதில் வந்து சிக்கன் 65 மசாலா போட்டுட்டு லெமன் ஊற்றிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா விரசி எடுத்துக்கிறேன். ஆனால் இதை வந்து நான் இன்றைக்கி செய்யலை, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரசிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, மேல் தோல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான். ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். இங்கே வந்து குழம்பும் பக்காவாக விசில் வந்து சூப்பராக செட்டில் ஆயிருந்துச்சு. தாளிச்சு ஊற்றவே இல்லை. வழக்கமாக நான் தாளிச்சு ஊற்றுவேன், ஆனால் தாளிச்சு ஊற்றவே இல்லை. காலையில் இட்லி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும்.
சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானத்துக்கு மீன் குழம்பு தான், அதுக்கு தான் நான் வந்து மசாலா அரைக்க போகிறேன். தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால முதலே வந்து தண்ணி ஊற்றி அரைக்க மாட்டேன், லாஸ்ட்டாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துப்பேன். இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த மாம்பழம், பழுத்துருச்சு, கொஞ்சம் அழுகிருச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. குழம்பு வந்து கலக்கிற வீடியோ வந்து எடுக்கலை, என்ன ஆச்சுன்னா அது வந்து டெலீட் ஆயிடுச்சு, எடுத்தது வந்து டெலீட் ஆயிடுச்சு. அந்த மசாலா போட்டுட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறமா புளி தண்ணி ஊற்றி குழம்பு அடுப்பில் வச்சுருக்கேன், அது கொதிச்சுட்டு இருந்துச்சு. இது வந்து நாங்கள் எதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான சாப்பாடு இது. முருங்கைக்காய், பெரிய வெங்காயம், அப்புறமா பருப்பு, அப்புறமா இதோட இன்னும் என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் கருவேப்பிலை சேர்ப்பாங்க, நிறைய கருவேப்பிலை சேர்ப்பாங்க, அப்புறம் முருங்கையில சேர்ப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் இப்படி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுப்பாங்க. அரிசி கழுவி குக்கரில் வச்சுருக்காங்க. இந்த அரிசி வந்து இந்த சாப்பாடு வந்து நம்ம கோழிகளுக்கு செய்கிறதுக்காக அரிசி வச்சுருக்காங்க. அப்புறமா இதில் என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் சீரகம் சேர்த்துப்பாங்க. முதல்ல உப்பு சேர்த்துக்கிறாங்க. நான் அந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வீடியோவில் தனியாக கவர் பண்ணுறேன். அது வந்து நான் சேர்த்தது எல்லாம் எடுத்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு, அதனால தான் அந்த குழம்பு கொதிக்கிறத மட்டும் காட்ட வேண்டியதாக போச்சு. உப்பு, அடுத்தது சீரகம் சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததாக வந்து கரிஞ்சீரகம் சேர்த்துக்கிறாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்கள் பொசுக்கு பொசுக்குன்னு போட்டுடுறீங்க, கொஞ்சம் வீடியோக்கும் காட்டுங்க என்ன போடுறீங்க அப்படின்றத, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. இவ்வளோ வெரைட்டியாக நம்ம மனுஷனுக்கு கூட செய்ய மாட்டோம், நான் செய்ய மாட்டேன். ஆனால் அவங்க பொறுமையாக, அவங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள், செடி கொடிகள், அப்புறமா இந்த மாதிரி மிருகங்கள் மேலெல்லாம் நல்ல ஆர்வம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முருங்கைக்காய், பருப்பு, வெங்காயம், அப்புறமா பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ அப்படியே தூக்கி குக்கரை அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நல்ல கமகமன் இருக்கும், இந்த வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், வீடே தூக்கிடும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். குழம்பு வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. நான் மண்சட்டியில் வைக்கிறதுனால மண்சட்டியோட மகிமையை காட்டிதரேன் உங்களுக்கு. ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் இறக்கி வச்சுருக்கேன், அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறமும் அது எப்படி தள தளன்னு கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம், கடுகு போட்டிருக்கேன், அப்புறமா ரெண்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன், அப்புறமா கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ குழம்புல ஊற்றிடலாம். பூண்டு வந்து எண்ணெயில் போடும்போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்புல கொட்டிக்கிறேன். எனக்குன்னு ஸ்பெஷலாக அந்த ரெண்டு மீன் தலை வந்து அதில் சேர்த்துருந்தேன், அதோடய ஃபோட்டோ வந்து கடைசி அட்டாச் பண்ணுறேன். அது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, வேகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கடைசி அட்டாச் பண்ணுறேன். இதை சாப்பிட்ருவேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எனக்கு மீனோட தலை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதோடய மூளையும் கண்ணும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டது தான் இது. அந்த ரெண்டு தலையும் எப்படி பிரித்து மேய்ஞ்சி போட்டிருக்கேன்னு, அப்படியே தனியாக உட்காந்து டிஸ்டர்பே இல்லாமல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். இதில் கண் எது, தலை எது, மூக்கு எது, வாயுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மத்தியானம் சாப்பிட முடிஞ்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கடலுக்கு போகிறதுக்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ அவங்க யாத்திரை கட்டிகிட்ருக்காங்க, இங்கே வேலை பார்க்குறது வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்லா ஜிகு ஜிகுன்னு அழகாக இருக்குல்ல. இந்த இதில் தான் இப்போ மீன் பிடிக்குது, அதுக்காக வேலைகள் தான் போயிட்டுருக்கு. இதில் ஒரு சீக்ரெட்டும் இருக்குது, அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து சின்ன தூண்டை இருக்குது பார்த்தீங்களா. இந்த தூண்டை இருக்குன்றதே அதில் தெரியல மொத்தமாக இருக்கும்போது. இதில் தூண்டை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை இறன்னு நினச்சி வந்து மீன்கள் வந்து சாப்பிட வருமா, அப்படி சாப்பிட வரும்போது மீன் வந்து மாட்டிக்குமா, அதனால தான் இப்படி பிளான் பண்ணி கேட்டுறாங்க. அப்படின்னு நினச்சிட்டு பெரிய மீன் வந்து இந்த தூண்டையில் மாட்டிக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.